ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபலூடா எப்படி பண்ணுறதுங்கிறத. இது வந்து சம்மர் டைமில் நம்ம ஒரு டெசர்ட்டாக இதை சாப்பிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே சிம்பிளாக பண்ணலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபலூடா சேம்னு சொல்லுவாங்க. இது கடையில் நம்ம ரெடிமேடாக வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்டினரி சேமியா கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெசில் சீட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை சப்ஜா சீடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து உங்களோட இஷ்டம்தான், எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆப்பிள், வாழைப்பழம், கிவி இந்த மூணு ஃப்ரூட்டை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நான் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ரோஸ் சிரப் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரோஸ் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ராபெரி எசன்ஸ் உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் எது கிடைக்குதோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் வந்து நான் பிஸ்தாவும் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். டேட்ஸ் வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வந்து நான் வெனிலா பீன் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மில்க், இது பார்த்திங்கன்னா பாலை வந்து நல்லா சூடு பண்ணி நல்லா அதை வந்து வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. அதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு வீட்டில் இது பண்ண முடியல அப்படின்னா கடையில் வந்து கண்டென்ஸ்டு மில்க்னு கிடைக்கும், ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்டு மில்க்னு கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில், அது வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சேவை வந்து, அதாவது இந்த சேமியா ஃபலூடா சேமியாங்கிறத வந்து நம்ம சுடு தண்ணியில் வேக வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. ரொம்பையும் ஓவர் குக் ஆக வேண்டாம், நார்மலாக அது வேகிற வரைக்கும் நம்ம அதை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபலூடா சேவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வேணுங்கிறவங்க இதை பாலில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபலூடாவை வந்து ரெடி பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராபெரி எசன்ஸை வந்து சேர்த்துக்கலாம் கீழே. அதுக்கப்புறம் ஒரு லேயர் நம்ம ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லேயர் நம்ம இந்த பேசில் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கண்டென்ஸ்டு மில்க் எடுத்து வச்சுருக்கீங்களா, அது ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி கொஞ்சோண்டு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரூட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சேவ் சேர்த்துக்கலாம். திரும்ப கொஞ்சோண்டு நம்ம பெசல் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட எடுத்து வச்சுருக்கக்கூடிய டேட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு லேயர் நம்ம ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் மேலே போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கிவி ஃப்ரூட்ஸை போட்டுக்கலாம். இப்போ அது மேலே லைட்டாக ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபலூடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு சிம்பிள் ஃபலூடா, நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.